ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நல்ல சூப்பராக டேஸ்ட்டாக பைனாப்பிள் கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. அதில் முந்திரி திராட்சை இது மாதிரி சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி வறுபட்ட உடனே அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு கப் ரவா சேர்க்குறேன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதையும் ஒரு 2 நிமிஷம் வறுத்துருங்க. நல்லா இது மாதிரி உதிரி உதிரியாக வர மாதிரி வறுத்துக்கோங்க. இப்போ அந்த ரவாவை எடுத்து வச்சுட்டு திரும்ப ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. அதில் பைனாப்பிள் இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா இதிலையே வதக்கிருங்க. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் ரவாவுக்கு 2.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். மஞ்சள் கலர் கேசரி பவுடர் இல்லாதனால நான் ஆரஞ்சு கலர் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட மஞ்சள் கலர் இருந்தால் நீங்கள் மஞ்சள் கலரை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுருங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது தட்டி வச்சுருந்த ஏலக்காயை சேர்த்துக்கோங்க. இப்போது வறுத்து வச்சுருந்த ரவாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிண்டிகிட்டே இருங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். நல்லா இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டுங்க, இல்லைனா கட்டி விழுந்துடும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா இது மாதிரி ரவாவை கிண்டிக்கோங்க. ரவா நல்லா வெந்துருச்சு. இப்போ ஜீனி சேர்த்துக்கலாம். 1 கப் ரவாக்கு 1.5 கப் ஜீனி சேர்க்குறேன். உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும்னா நீங்கள் 1 கப் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். லைட்டாக இதை கிண்டி விட்டுட்டே இருங்க. நல்லா இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி நல்லா கட்டிப்படாமல் கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க. ஆறுனோடனே நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். இப்போது வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நல்லா சூப்பராக பைனாப்பிள் கேசரி ரெடி ஆகிடுச்சு. நல்ல வாசனையாக சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும். இந்த பதத்துலேயே எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஆறினோன்னே நல்லா உங்களுக்கு உதிரி உதிரியாக வந்துடும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டினா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.